வந்துட்டார் நம்ம பேப்பர் படியன். இனிய காலை அன்பு வணக்கம் அண்ணா, குட் மார்னிங். வணக்கம். இனிய காலை வணக்கம். இப்படி சும்மா இருக்கீங்களா? நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கொண்ட விஷயம் ஒன்று நேற்று எதனால நடந்திருக்கிறது. மக்கள் எதிர்பார்க்கிற விஷயங்களை நாங்க சொல்றோம். குறிப்பா அந்த கலைஞர் கருணாநிதியின் இறுதி சடங்கு, பூத உடல் விதைக்கப்பட வேண்டிய இடம் குறித்தான நேற்றைய தினம் சர்ச்சைகள் இடம்பெற்றிருந்தன. நாங்க சொல்லியிருந்தோம் அவருக்கு இந்த அண்ணா சமாதிக்கு அருகாமையில் இடம் வழங்கப்படும், இந்த தீர்ப்பு அப்படித்தான் கிட்டத்தட்ட வரும் என்று சொல்லி அது நடந்தது இறுதியாக. அந்த பாட்டு வந்து கருணாநிதி ஐயாவுக்காக நீங்கள் போட்டது போல நான் எண்ணிக்கொண்டேன் அண்ணா. ஏன்னு சொன்னா அண்ணா, அதாவது இவர் உயிரோடு இருக்கும் போது அண்ணா கடைசி வரைக்கும் இட ஒதுக்கீட்டுக்காகவே போராடி பல வெற்றிகளை பெற்றவர் அண்ணா. இறந்த பின்பும் போராடி வெற்றி பெற்றார் கருணாநிதி அப்படின்னு சொல்லி நேற்று செய்திகள் எல்லாம் வெளிவந்திருந்தது அண்ணா. கடைசி வரைக்கும் வந்து அந்த இட ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனை நேற்று காலை 11 மணி வரைக்கும் இருந்தது. அப்படியே 11 மணிக்கு பின்பதாக நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் அண்ணா துரைமுருகன் வந்து அந்த மக்கள் மத்தியில் அறிவிச்சார். அறிவிச்சோட ஸ்டாலின் அப்படியே கும்பிட்டு விழுந்து அழுதார் அண்ணா. அதாவது ஒரு தேர்தல் வெற்றி எப்படி இருக்குமோ அதை விட 2-3 மடங்கு சந்தோஷத்தை நேற்றைய தினம் தமிழக மக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் அண்ணா. இறக்கும் போதும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் தன்னுடைய கட்சிக்கும் ஒரு வெற்றியை கொடுத்து விட்டு போயிருக்கிறார் பல பேர் சொன்னார்கள். இந்த இடஒதுக்கீடு பற்றி நீங்க சொன்னீர்கள், உண்மையில் இவரது அரசியல் பற்றி எல்லோருக்கும் ஒவ்வொரு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த ஒதுக்கப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு, இது போல சாதி பாகுபாடுகள் போன்றவற்றை உடைத்தது போன்ற விஷயங்களில் கருணாநிதி மிகப்பெரிய பங்காற்றி இருக்கின்றார். அதுபோல சில பழைய கட்டுப்பாடுகளை உடைத்து போட்டவர். எனவே அவருக்கு மிக பொருத்தமாக தான் அவர் இறந்த பிறகும் ஒரு வழக்கொன்றில் வென்று அவருக்கான இடம் இங்கே கொடுக்கப்பட்டது. உண்மையில் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடி ஒரு வெற்றியாக மக்களை தான் அண்ணாவின் ஆட்சியில் இருந்து மக்களை ஆண்ட பிறகு அதை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி பத்திரமாக அண்ணாவுக்கு பக்கத்திலே தம்பி கருணாநிதி போய் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அனைத்து பத்திரிகைகளிலும் செய்திகள் வந்திருக்கிறது. அனைத்து பத்திரிகையினுடைய பிரதான முற்பக்கத்திலும் அப்படியே பூரணமா புகைப்படத்தோடு கூடிய செய்தி வந்திருக்கிறது அண்ணா. அப்படியே இந்தியாவினுடைய தேசிய கொடி போர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ராணுவ மரியாதை நேற்று வழங்கப்பட்டது அண்ணா. ஆனா எல்லாத்தையும் கூட ஒரு உயர்ந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாங்க, முதல் தடவையா இது உலக வரலாற்றிலேயே முதல் தடவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படிதான் செய்திகள் வந்திருந்தது. அதாவது சட்டமன்றத்துல இல்லாத ஒருவருக்காக சட்டமன்றம் வந்து 2 நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்ணா. ஆக தமிழகத்தை 80 வருட அரசியல் அனுபவத்தின் மூலம் ஆண்டிருக்கிற எங்களுடைய கருணாநிதிக்கு வழங்கிய மிகப்பெரிய மரியாதையாக தமிழகம் வந்து நேற்று அந்த மரியாதையை செய்திருந்தது அண்ணா. அந்த செய்திகள் தான் அண்ணா அப்படியே பத்திரிகையில வந்திருக்கு அண்ணா. மற்றது என்ன, 2 இளைஞர்கள் பேசிக்கொண்டாங்களாம் அண்ணா. அதாவது இங்க பாரு இந்த மெரினா பீச், எவ்வளவு பெரிய பீச். நான் ஒரு நடிகரா வளர்ந்து வந்து இந்த கடற்கரையில என்னுடைய சமாதி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாராம் அண்ணன். அதுக்கு இன்னொருத்தர் சொன்னாராம், அந்த உன்னுடைய சமாதி இந்த இடத்துல இருப்பதற்கு என்னுடைய கையொப்பம் வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் அண்ணன். அதாவது முதல் சொன்னது வந்து MGR, மற்றது வந்து கலைஞர் அண்ணன். சொன்னது போலவே சாதித்து காட்டியிருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் அப்படியே ஆழ்ந்த துயரத்திலே இருக்கிறார்கள் அண்ணன். இரண்டு பேர் நண்பர்களாக இருந்த அரசியல் எதிரியானவர்கள் அருகருகே தான் தூங்குகின்றார்கள் கிட்டத்தட்ட. நிறைய விஷயங்களை இனியும் பேசிக் கொள்வாங்க தமிழக அரசியல் தொடர்பா. அந்த விஷயங்கள் அப்படியே பத்திரிகையில வந்திருக்கின்ற அதே போல என்ன, நேற்று எங்களோட நாட்டுல பெரிய கலவரத்தை உண்டாக்குன விஷயம் என்ன, இந்த புகையிருந்த படி அவனுடைய ஸ்ட்ரைக் என்ன, அது ஸ்ட்ரைக் என்று சொல்லுங்க, திடீர் ஸ்ட்ரைக். ஓ, திடீர் ஸ்ட்ரைக், அவசர ஸ்ட்ரைக், திடீர் ஸ்ட்ரைக் எல்லாம் வேண்டாம். அப்படிதான் இனிமே வந்து நாங்க உத்தியோகபூர்வமா அறிவிச்சு போட்டு நாளைக்கு செய்ய போறோம் இன்னைக்கு செய்ய போறோம் செய்யறதெல்லாம் பழைய ஸ்டைல் என்ன. அதிபர் அடிச்சு உடைச்சு ரோட்ல இறங்கி நிறைய ஆர்ப்பாட்டத்தை செஞ்சவர் அவையிலும் பாவம் தானே.
நேற்று கலகம் நடக்கும் போலீசார் வந்திருந்தார்கள். எஸ்டிஎஃப் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். நிறைய சிக்கல் பெரிய பதற்றமா இருந்தது. இப்படி நிறைய பிரச்சனைகள் நேற்று நடந்தது. இருந்தாலும் இது வந்து மக்களை பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இது வந்து அறிவிச்சு போட்டு ஆபீஸ்ல செஞ்சிருந்தா மாட்டு வழிகள் அவங்க எடுத்துருப்பாங்க. மக்களை மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திய விஷயமா இருந்தது. பாரிய அளவுல மக்கள் வந்து இப்ப ரயில்வே ஊழியர்கள் மேல கோபப்பட்டிருக்காங்க. அதுரமான பேச்சுவார்த்தைகளும் நேற்று நடந்ததுன்னா இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து எந்த விதமான வெற்றியும் கொடுக்காம இல்ல. இன்றும் போயிருந்த பணியாளர்களுடைய போராட்டம் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கு. ஸ்ட்ரைக் லங்கால இதெல்லாம் சகஜம் தானே. என்னென்ன இதை வந்து எப்படியாச்சும் இல்லாமக்கணும் அப்படின்றதுக்காக பஸ் நிலையங்களும் வந்து நிறைய போக்குவரத்து பேருந்துகளை வந்து பணியில் ஈடுபடுத்திருக்கேன். இது இந்த செய்திகள் வந்து அப்படியே பத்திரிகைகள் வழியாக இருக்குது. அது வழியாக இருக்குன்ற அதே வழி என்ன அங்கட காவி உடைக்கு நேற்று மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடத்தி போட்டாங்க. அதாவது ஞானசார தேரர் வந்து ஏற்கனவே வந்தா நீதிமன்றத்தை அவமதித்தான். கூட இருக்காங்கல்ல அவர் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது சம்பந்தமே இல்லாம உள்ள போயிட்டு வழக்கறிஞர் பேசி நீதிபதிய பேசி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய போய் ஏற்கனவே நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. 6 மாதம் நீங்க உள்ள இருக்கணும். இவர் அதுல இருந்து புடையில வழிய வந்து மேன்முறையோடு செஞ்சார். மேன்முறையோடு வந்த 4 வழக்குகள் வந்து இவருக்கு பதிவு செஞ்சவர். 4 வழக்குகளையும் வந்து சந்தேகத்துக்கிடம் இல்லாம குற்றம் நிரூபிக்கப்பட்டதாம். அப்ப நீதித்துறை என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா தன்னுடைய அந்த உண்மையான இதை பயன்படுத்தி என்ன இவருக்கு 19 வருட சுரை தண்டனைய 6 வருடத்துல அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி தைரியமா நீதித்துறை வந்து தீர்ப்பளிச்சிருக்கு. அதுக்கு மக்கள் வந்து பாராட்டுகளை சொல்லி கொண்டிருக்காங்க. இந்த சமூக வலைதளங்கள்ல பார்க்கும் போதெல்லாம் மக்கள் அப்படியே ஆடி பாடி துள்றாங்க. காரணம் நீதித்துறை தன்னுடைய சேவையை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தைரியமாக அப்படின்னு சொல்லி அந்த செய்திகள் அப்படியே பத்திரிகையில வந்திருக்கு. அதே போல என்ன அங்கட சார்பில் வந்து
தன்னுடைய இரங்கல் செய்தியை சொல்லியிருக்காரு. ஆக இலங்கையினுடைய அரசியல்வாதிகள் சிலர் வந்து நேற்று அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் என்ன அவதூறமான செய்திகள் அப்படியே புகைப்படத்தோடு வெளிவந்திருக்கின்ற அதேவேளை முதல்வர் சி வி க்கு அழைப்பானை மேன்முறையீட்டு நீதிமன்றம் விடுத்தது அப்படின்னு சொல்லி செய்தி வழியா இருக்கின்ற அதேவேளை எங்கட சம்பந்தன் ஐயாவும் சொல்லியிருக்கார் உதயசூரியனின் மறைவு பேரிழப்பு எதிர்கட்சி தலைவர் சம்பந்தன் அழுதாவும் அப்படின்னு சொல்லி அவருடைய செய்தியும் அப்படியே கருணாநிதி ஐயா இரங்கல் சொன்ன செய்தி வந்திருக்குது என்ன அது வீரகேசரி பத்திரிகை. அடுத்து தினகரனுக்குள்ள போகும் என்றாலும் அண்ணாவின் அருகே நிரந்தர ஓய்வெடுத்தார் தம்பி கருணாநிதி சந்தன பேழையில் பூத உடல் தொண்டர்கள் கதறியல நல்லடக்கம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி அப்படியே வந்திருக்கு. என்ன அவங்க மோடி ஐயாலாம் வந்தார் இல்லோ அந்த மோடி ஐயா வந்து ஸ்டாலினோடையும் கனிமொழியோடையும் பேசுற புகைப்படங்கள் அப்படியே பத்திரிகையில வந்திருக்குது. என்ன அடுத்து நீதிமன்ற அவமதித்த வழக்கு ஞானசார தேர்வுக்கு 19 வருட கடுமைய சிறை அப்படின்னு சொல்லி அந்த செய்தியும் அப்படியே வந்திருக்கின்ற அதே வரை தமிழ் மீனருக்குள்ள போகும் அப்படின்னு சொன்னா தமிழ் மீனருடைய பிரதான தலைப்பு செய்தி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சிவிக்கு நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செய்தி அப்படியே வந்திருக்கின்ற அதே வரை அரசாங்கம் ஒட்டு காட்கிறதாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியும் வழி வந்திருக்குது. என்ன இது அப்படியே தமிழ் மீனர்ல வந்திருக்கின்ற அதே வரை என்ன இரண்டு ராணுவ வீரர்களுக்கு மரண தண்டனை எங்களை இளைஞன் ஐயா விதிச்சிருக்காரு. என்ன ஏற்கனவே அந்த யாழ்ப்பாணத்துல குருநகர் பகுதியில வந்து ஒரு பொதுமகன் ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டுல 3 பேர் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் என்ன குற்றவாளியா அதுல 2 பேருக்கு இப்ப மரண தண்டனை தீர்ப்பு அளித்திருக்கிறார். என்ன மக்கள் நிறுதயங்களை வந்தெடுத்திருக்கிறோம் நாங்கள் என்று சொல்லி சந்தோஷப்பட்டோம். மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் இதய நிறைந்த மகிழ்ச்சியோடு நேற்றைய தினம் இருதயபுரத்திலே கொண்டாடி இருந்தார்கள். அந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கு எங்க போறது தெரியுமா? சூப்பர். நன்றி வணக்கம் பாய். அனுசரணை ஒரு வருட வைப்புகளுக்கு 11.5%, 6 மாதத்திற்கு 11.25%, 3 மாதத்திற்கு 10.5%. விரையுங்கள், தவறு விடாதீர்கள். வரையறுக்கப்பட்ட சலுகைகள். செலான் வங்கி, அன்புடன் அர்ப்பணிக்கும் வங்கி.